நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. உடல் முழுக்க காயங்களுடன் வந்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன். எதிரே வந்த பெரியவர் ஒருவர் என்னாச்சு என்று பதட்டத்துடன் கேட்டார். ஒரு கலவரம், பல பேரை அடித்து தள்ளிட்டு வரேன், எந்தவித பதட்டமும் இல்லாமல் சொன்னான் இளைஞன். பெரியவருக்கு ஆச்சரியம். ஏன்பா, கலவரத்தில் பல பேரை அடித்தேன்னு சொல்கிற, அப்புறம் எப்படி உன் உடம்புல இவ்வளோ காயம் என்று கேட்டார். அவங்களும் என்னை திருப்பி அடித்தாங்கல்ல. அதான், பெரியவர் விடவில்லை. அது சரி, என்ன கலவரம்? மத கலவரம், அலட்சியமாக சொன்னான் இளைஞன். பெரியவருக்கு சலிப்பு. மனுஷனும் அடிச்சுக்கிறதுக்கு பேர் மத கலவரம் என்று தலையில் அடித்து கொண்டார். இளைஞருக்கோ ஒன்றுமே புரியவில்லை. என்ன சொல்கிறீங்க? குழப்பத்துடன் கேட்டான். புரியற மாதிரி சொல்லட்டுமா? உன்னை நீயே அடிச்சுக்கிறது இதுவும் புரியலையா? என்னோட வா, புரியும் என்றபடி அவனை இழுத்து கொண்டு விறுவிறுவென நடந்தார் பெரியவர். அருகே ஒரு கட்டடம். இளைஞனுடன் உள்ளே நுழைந்தவர் ஒரு அறைக்குள் அவனை அழைத்துச் சென்றார். அறை முழுக்க பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடிகளில் இவர்களது இரண்டு பேருடைய பிம்பங்களும் தெரிந்தன. இந்த அறை முழுக்க மனிதர்களாக தெரிகிறாங்களே, அவங்களாம் யாருன்னு தெரியுதா? பெரியவர் கேட்டார். நீங்களும் நானும் தான், சிரித்தபடி அவனும் சொன்னான். ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு வெளியே சென்றவர் ஒரு நாயுடன் திரும்பினார். இப்போது ஏராளமான நாய்கள் தெரிந்தன. இதை கண்டதும் குறைக்க ஆரம்பித்தது நாய். அதன் பிம்பங்களும் குறைத்தன. அட, நமக்கு இவ்வளோ எதிரிகளா என்று ஆவேசம் அடைந்த நாய் அங்குமிங்கும் ஓடியது, பிம்பத்தின் மீது பாய்ந்தது. கண்ணாடி உடைந்து நொறுங்க உடல் முழுக்க காயங்களுடன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று தலை திருக்க ஓடியது நாய். இதை கண்ட இளைஞன், ஐயோ பாவம், நாய்க்கு ஒன்றுமே தெரியல என்று பரிதாபப்பட்டான். அவனை பார்த்து புன்னகைத்த பெரியவர், உனக்கும் தான் ஒன்றுமே தெரியல, கண்ணாடியில் தெரிகிறது தான் தான்னு அந்த நாய்க்கு தெரியல, எதிரில் நிற்கும் ஒவ்வொருத்தரும் நீ தான்ங்கிறது உனக்கு தெரியல. இந்த உலகம் கண்ணாடி மாதிரி, அதில் நீ பார்க்குற பிம்பங்களை உனது எதிரிகளாக நினைக்கிறதே அதான் பிரச்சனையே என்றார். இதை கேட்ட இளைஞன் சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். பிறகு, ஐயா, அவசரமாக ஒரு வேலை இருக்குது, கிளம்புறேன் என்றான். என்னப்பா வேலை? பெரியவர் கேட்டார். இளைஞன் சொன்னான், என்னால் காயம் அடைஞ்சவங்களுக்கு மருந்து போடணும். நான் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல்ட்டு இந்த ஜென்மனில் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் பிறவி வாழ்க்கை முடிஞ்சாலும் சரி, கண்டிப்பாக இனிமேல்ட்டு அடுத்தவங்களை துன்புறுத்தவே மாட்டேன். மதக்கலவரம், ஜாதி கலவரம்னு சொல்லிட்டு எந்த கலவரத்தையும் நான் ஏற்படுத்தவே மாட்டேன். இன்னிலிருந்து நான் ஒரு புது மனுஷனாக வாழ்வேன். நான் மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நான் இதை ஒரு பாடமாக எடுத்து சொல்வேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா வாழ்க்கையோட தத்துவத்தை எனக்கு புரிய வச்சதுக்கு. நான் இன்னும் சார் நிறைய பேர்த்த மாற்ற வேண்டியது இருக்குது, கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான் அந்த இளைஞன். ஸோ இது ஒரு அருமையான பதிவு தான். இதே மாதிரியான தான் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இப்போவும் நடந்துகிட்ருக்குது. அந்த இளைஞனுக்கு ஒரு அறிவுரை அந்த பெரியவர் சொன்னதுக்கப்புறம் அவன் எப்படி திருந்தனானோ அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அது மாதிரியான எண்ணங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை மாற்றிக்கோங்க. ஒருவரை ஒருவர் துன்புறுத்துறது தவறான ஒரு செயலாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.